Actually, the In Cinemas Entertainment, ஐஸ் இந்த நிறுவனம் ஆரம்பிக்க வேண்டிய என்ன கட்டாயம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த மாதிரி க்ரியேட்டிவ் சைடில் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு நிறுவனம் இது ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன், லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ், அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஒரு நிறுவனம் அமைய வேண்டும். புது நடிகர்கள், புது இயக்குநர்கள், புது மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியாக நம்ம வந்து ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு முயற்சி தான் இந்த ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரீசன். அது முக்கிய ஒரு காரணம் நம்மளோட ஆடியன்ஸ். ஏன்னா அவங்களோட இப்போ இருக்கிற ஒரு படங்களுக்கு அவங்க கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட், இப்போ என்னென்ன படங்கள் ஓடிட்டுருக்குன்னு நம்ம சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ எப்படி ஒரு ஸ்டார் வேல்யூம் இல்லாத படங்கள் பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ்னால் ஒரு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும், ஏன்னா இப்போ நான் வந்து தெலுங்கில் டெபியூ பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு படம் ஷீனு வைட்லா சார் டிரெக்ஷனில் ராம் சரணோட ஒரு படம் பண்ணுறேன். ஸோ அதான் என்னோடய இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அதே மாதிரி கன்னடாவில் ஐம் கெட்டிங் லான்ச் வித் புனித் ராஜ்குமார். இந்த ரெண்டு படமும் வந்து சக்ரவியூஹான் ஒரு படம், அங்கே அந்த படம் பேர் வந்து ப்ரூஸ்லி. ஸோ ஆல்மோஸ்ட் தெலுங்கு படம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ரெண்டு நாள் தான் ஷூட்டிங் இருக்குது. பட் இந்த படம் ஏன்னா சரவணன் சார் நம்மளோட எங்கேயுமே புது சரவணன் சார் தான் அங்கே டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் பிரேக் ஆச்சு, இப்போ திருப்பி ஆரம்பித்து இப்போ ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது புனித் சாராக இருக்கட்டும், அங்கே உள்ள எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை வந்து பெரிய அளவில் பேசினாங்க நம்ம ஆடியன்ஸை பற்றி. ஏன்னா ஒரு ஒரு புது முயற்சிக்கு என்கரேஜ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரினா அது தமிழ் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா நல்ல நல்ல கதைகள் வருது, புதுசு புதுசாக வரும்போது அதை வந்து படத்தை ஓட வைக்கிறாங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை தாண்டி நாங்கள் பண்ணோம்னா படம் ஓட மாட்டேங்குது. ஸோ வி ஆர் ஸ்டக் இன் ஒன் ஃபார்முலா. ஸோ ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் வண்டர்ஃபுல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பட் அது எல்லா கிரெடிட்டும் நம்ம ஆடியன்ஸ், நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது போய் சேரும். ஏன்னா புது இயக்குநர்களாக இருக்கட்டும், ஒரு புது முயற்சிக்கு என்றைக்குமே தோல் கொடுத்து உடனே அதை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்களே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதில் இமீடியட்டாக உடனே வந்து அதை ஒரு ஃப்ளாரப்பாக கொண்டு போய் அது ஆடியன்ஸ் மற்றவங்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு, இந்த ஒரு முயற்சி என்னோட அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு. ஸோ இது வந்து நிச்சயமாக எனக்கு வந்து இந்த 18 வருட காலம் நான் அந்த சினிமா துறையில் நிறைய கஷ்டங்கள் அண்ட் ஒவ்வொரு படியாக தான் நான் ஏறி வந்திருக்கேன். இந்த எல்லாத்துக்கும் எல்லாமே நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணம். ஸோ அந்த விதத்தில் நானும் நிறைய விஷயங்கள், என்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயணங்கள் வந்து ரொம்ப நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு என்னையே நல்லா பிஆர் பண்ண தெரியல. ஸோ அதனால் அது சில பேக்ஃபாலாக இருந்திருக்கு. பட் இன்றைக்கி நான் வந்து இந்த நிலையில் ஒரு நல்ல நடிகன். ஏன்னா இப்போ என்ன இருந்தால் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் திடீர்னு வில்லன் இதில் நீங்கள் வந்துட்டீங்களே, இனிமேல் நீங்கள் வில்லன் வேடம் தான் பண்ணுவீங்களா? அது கிடையவே கிடையாது. நான் ஒன்றும் ஹீரோவாக நான் வந்து தோற்று போய் வில்லனாக பண்ணணும்னு நான் வரல. எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஸோ ஒரு நல்ல டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும். ஸோ அது அந்த ஒரு பிளாட்ஃபார்மாக தான் என்ன இருந்தாலும் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த கதாபாத்திரத்தையும் இந்த ஒரு கதாபாத்திரமும் அருண் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக தான் என்ன இருந்தால் எனக்கு அமைஞ்சது. இன்னைக்கு விக்டர் கேரக்டர் பற்றி எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. பட் ஏன்னா ஒரு ஹீரோவாக என்ன தடையற தாக்க படமே வந்து ஒரு பெரிய அடையாளம் கொடுத்துச்சு, உங்கள் மத்தியிலையும் சரி ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி. ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் நான்.
ஸோ அதனால நான் வந்து இனிமே வந்து வில்லனா பண்ணுவேன் அதெல்லாம் கிடையாது. ஒரு நாட்டிங்க இப்போ ஹாலிவுட்லேயும் சரி பாலிவுட்லேயும் சரி அமீர் கானா இருக்கட்டும் ஷாருக் கானா இருக்கட்டும் ஆன்டாய் கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஜஸ்ட் டு கிவ் அ ஒரு ஒரு இந்த கேரக்டர்ஸும் பண்ண முடியும்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது பண்ணுவாங்க. ஸோ தேர்ஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் டைப் காஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் நான் அதை எடுத்துக்கவே கிடையாது. ஏன்னா ஐ ஹவ் அ லாட் டு ப்ரூவ். என்னோட அடுத்த படம் வா ரிலீஸ் ஆகுது வாடியில் எங்களோட மாமனார் தயாரிப்பில் ஃபெதர் டச் என்டர்டெயின்மெண்ட்ஸோட படம். ஸோ அது வந்து கேட்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்கீங்களேன்னு, பட் அங்கே வந்து நான் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன், நான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் என்டர் ஆகிறதே இல்லை. ஸோ அது எனக்காக ஆரம்பிக்கப்பட்டது. என்னோட படங்கள் தான் அவங்க தயாரிச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த நிறுவனம் நான் வந்து என்னோட இஷ்டத்தில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கடந்த பாதைகளில் எனக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, அந்த மாதிரியான சஃபர் பண்ணிகிட்டு இருக்க யங் டேலண்ட்ஸை வந்து மேபி ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது நிச்சயமாக வந்து யங் டேலண்ட்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சு, அண்ட் இந்த ஒரு இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் நாங்கள் கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கதைகள் கேட்டு இன்னும் நேரோ டவுன் பண்ணி பை நவம்பர் ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் த ப்ரொடக்ஷன். எல்லாம் கைகூடி வந்துச்சுன்னா நிச்சயமாக பண்ணுவேன். ஆக்சுவலாக அப்பாவுக்கு வந்து இது நான் சொல்லலை, ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் அப்பாட்ட சொன்னேன் நான் இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்பா அப்படின்னு. ஸோ என்றைக்குமே வந்து அப்பா எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. கான்ஃபிடென்ஸ் அண்ட் இசட் சரி உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் அதுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்பா வந்து ஆக்சுவலாக 56 வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் அப்பாட்ட ஆக்சுவலாக நான் சொல்வது உண்டு. எனக்கு ஏன்னா 2-3 முயற்சிகள் அப்பா வந்து எனக்காக நிறைய விஷயங்கள் ஒரு 8 இயர்ஸ் பேக் பண்ணாங்க. அது வந்து சம்டைம்ஸ் மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. பட் அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லிட்டு அப்பா எனக்காக நீங்கள் எதுவும் யார்த்தையும் எதுவும் கேட்க வேணாம் நானே அடித்து முன்னாடி வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி இன்னசென்ட், எல்லாரையும் நம்புவாங்க. அண்ட் ப்ளஸ் என்னை யூஸ் பண்ணி, அதாவது அப்பா நிறைய படங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் வருஷத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்பா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சார் அவங்க பையனை வச்சு அடுத்தது படம் பண்ணுற சார்னு சொல்லிட்டு அவங்க சம்பளத்தை தான் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் 56 வருஷமாக இருந்திருக்காங்க. இந்த 56 வருஷத்தில் அவர் வந்து சம்பளம் பிரச்சனையினோ அவர்னால ஒரு படம் ரிலீஸ் ஆகிறனு ஒரு லேபில் போய் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னு என்றைக்குமே வந்து அப்பா வந்து பண்ணது கிடையாது. நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நல்ல விஷயம்தான் இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு, இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லுவாங்க பெற்றோர்கள் பண்ண இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சேரும்னுவாங்க. ஸோ அது வந்து அப்பாவோட அந்த நல்ல ஒரு எண்ணம் என்னையும் இந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ அப்பா அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இந்த ஒரு நிகழ்வு நான் இது வந்து அதான் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் நாட் அ ப்ரெஸ் மீட், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒரு நல்ல உள்ளங்களோட இந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். உங்களில் எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு தேவைன்றதுக்காக தான் என் நேரத்தில் உங்களை நான் கூப்பிட்ருக்கேன். சரி என்னோடய அடுத்த படம் வாடியில் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே கேட்கலாம் என்ன சரி இவ்வளோ கேப்பு என்னாச்சு ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்ட்டு. உங்களுக்கே தெரியும் வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ ஒரு கரெக்டான டேட்டு கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இதுக்கு இடையில அந்த சேட்டலைட் ப்ராப்ளம் எல்லா படங்கள் வந்து அதனாலேயே கொஞ்சம் லேக் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் திங்ஸ் ஆர் கெட்டிங் சார்டட் அவுட். நிச்சயமாக இந்த மாதம் கடைசியிலோ இல்லை அக்டோபர் 1st வீக்கோ படம் ரிலீஸ் ஆகிடும். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, ஏன்னா என்ன இருந்தாலுக்கு அப்புறம் வர படம். ஸோ நிச்சயமாக இது ஒரு 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 நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு ரேசி படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா படம் பார்த்தவங்க ஏ வெரி டாக்கிங் ஹை அபவுட் இட், ஐம் ரியலி ஹாப்பி. அடுத்து தமிழில் நான் இன்னும் எந்த படமும் கமிட் பண்ணலை. வெயிட்டிங், ஏன்னா கௌதம் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக நான் எதுவுமே கமிட் பண்ணலை. ஸோ இந்த ரெண்டு படம் தான் வெளியில் நான் தெலுங்கும் கன்னடாவும் பண்ணியிருக்கேன். தமிழில் வா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஐ வில் டிசைட். அண்ட் பிசைட்ஸ் தட் இந்த ஒரு முயற்சிக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதும் தேவைன்னு கேட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.